சகோதரர் சிவா, சிங்காரண்ணன், டைரக்டர் வெங்கட் பிரபு, ரஞ்சித். நான் வெங்கட் பிரபு பெரிய டைரக்டரு கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவருக்கு படம்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி ரெட்டை குலை துப்பாக்கி மூலம் செயல்பட்டுருக்காங்க, மேடையில் தான் பார்த்தேன். ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஹீரோயின், இயக்குநர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். நான் பொதுவாக சினிமா நிகழ்ச்சியில் நான் ஒரு சினிமாக்காரன் தான் பேசிக்கல, எங்கள் அப்பா ஒரு நாடக நடிகர், கலைமாமணி எஸ் எஸ் சிவசூரியன்னு என்னுடைய ஃபாதர். கிட்டத்தட்ட ஒரு 100-110 படம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க பழைய படத்தில். 1948 ஆக்ட் பண்ணி மாடர்ன் தேட்டர்ஸில் இருந்தாங்க. மூணு முதல்வர் கூட ஆக்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் அப்பா. கலைஞர்கிட்ட வந்திருக்காங்க, எம்ஜிஆர் ஐயா சார்கிட்ட வந்திருக்காங்க, மேடம் கிட்ட வந்திருக்காங்க. குறுகிய காலமாக சினிமா எனக்கு ஒரு அதுக்கு மேலே தான் எனக்கு அது ஒரு பாசம் வந்தது. நாங்கள் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக தான் இருந்தேன். ஆக்சுவலாக 23 வருஷம் நான் கவர்மெண்ட் சர்வெண்ட். ஆக்சுவலி ஹவுசிங் போர்டில், அதே ஹவுசிங் போர்டில் தான் இப்போ நான் சேர்மனாக இருக்கேன். அதே ஹவுசிங் போர்டில் 14 வருஷம் யூனியன் செக்ரட்டரியாகவும் இருந்தேன். பொதுவாக சினிமா நிகழ்ச்சிக்கு ஏன் வரலன்னா, நான் ஒரு பொது ஒரு இயக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துடும், அப்படி தான் பேசி. சினிமா மேடை என்பது ஒரு சென்சிட்டிவான மேட்டர், அது சின்ன செய்தாதான் ஒரு அப்படி போய் பற்றிக்கிட்டு எரியும் அது. அதனால் நான் ரொம்ப பரதில்லை. ஆனால் அன்றைக்கி சிங்காரம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறப்போ, என்னுடைய நண்பர் சிங்காரம், எதை எடுத்தாலும் ஒரு புதுமையாக படம் நினைக்கக்கூடிய நண்பர் அவர். ஏன்னா அவரும் சிங்கார வேலை, நானும் முருகன், ரெண்டும் ஒன்று தானே. ஏன்னா எனக்கு தலைவர் என்னுடைய மேரேஜ் என் பொண்ணு மேரேஜில் சொன்னார், தம்பி முருகனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். முருகனை பிடிக்குன்னா சிங்கார வேலையும் பிடிக்கும் தான் அர்த்தம். ஸோ ஒரு 6 மணி இருக்கும், 5:30 இருக்குமா, 5:30 சிவானனும் அவரும் பிளான் போட்டு போவாங்க போல், கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு வரணும். ஐயோ என்னென்ன சினிமா நிகழ்ச்சி எங்கே அவ்வளோ ஈஸியாகலாம் வரது இல்லையா? ஏன்னா இல்லை இல்லை, உங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபா தரேன் நான், சாரி சார், நான் காசுலாம் வாங்குறதில்ல, அப்படி பழக்கம் இல்லை, இது வரைக்கும் இல்லை, இந்த நேரம் வரைக்கும் எதுவும் இல்லைண்ணே. இல்லை இல்லை, நடிகர் சங்கத்துக்காக வரேன்னாரு. நடிகர் சங்கத்துக்கு 5 லட்சம் ரூபா டொனேஷன் தரீங்களான்னு கேட்டேன். ஆமாண்ணாரு. 50 கிலோமீட்டர் நடந்தனாலும் வருவேண்ணே, 50 கிலோமீட்டர். ஏன்னா என்னுடைய நேற்று என்னுடைய ஓட்டு வந்து அங்கே அதிகமாக ஆக எனக்கு ஒரு பயம்தான் இருந்தது. ஏன்னா நலிந்த நடிகர்களுடைய நிலைமையை நினைச்சு இந்த கொரோனா பிள்ளை கிட்டத்தட்ட 123 பேர் இறந்துட்டாங்க இந்த கேஸ்னால். நீங்கள் என் பத்திரிகை நண்பர்கள்லாம் இருக்கீங்க, அதனால் சொல்கிறேன். 123 பேர் நடிகர்கள் இறந்துட்டாங்க. ஏன் இறந்தாங்க, என்ன ஏதுன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் டீப்பாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டிலே தான் காரணம் உங்களுக்கு. இந்த டிலே காரணம் யாருன்னு கூட நான் போக விரும்பலை, அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்களோட நல்லா படித்தவங்க. நாடக நடிகர்களுக்கு நாங்கள் வந்து மருத்துவ செலவு கொடுத்துக்கிட்டு இருந்தோம், பென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த பில்டிங் கட்டடத்தை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 9 மாதம் கர்ப்பிணி மாதிரி நிற்குது. அப்படியே 10 மாதத்தில் டெலிவரி ஆக வேண்டிய ஒரு இது, 9 மந்த்ஸ் ஆகி டெலிவரி ஆகாமல் குழந்தை வயிற்றில் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நாளைக்கு தான் அதை நாளைக்கு திருப்பி ஆஸ்பத்திரிக்கு அட்மிட் பண்ணி திருப்பி டெலிவரிக்கு கொண்டு வர போகிறோம், அந்த பில்டிங்கை முடிக்க போகிறோம். சிவானா சொன்னார், நம்பிக்கையோடு சொன்னார், என் மேலே உள்ள நம்பிக்கையோட. நிச்சயமாக சினிமா துறை வந்து ரொம்ப பின்தங்கி தான் இருக்குது. நிச்சயமாக சினிமா துறைக்கு உண்டான அனைத்து இதையும் தமிழக முதல்வர் வந்து பண்ணுவார், அது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் தான் இஎல்ஐசி நடைமுறத்தை கொண்டு வந்தார். அவர் தான் சினிமா ஷூட்டிங்கில் இயக்குநர்கள்லாம் போய் ப்ரொடியூசர் இயக்குநருக்கு போய் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வாடகையை வந்து 50,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாக்குனர் அவர் தான், ஜியோ ஷிப்னர் அவர் தான். இன்றைக்கி 100 வந்து 100 ஏக்கர் மொத்தம் 100 ஏக்கர் கொடுத்தவர் அவர் தான். நான் இது பேசின அரசியல் ஆகிடும், இல்லை சொன்னதை செஞ்சதை சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை உங்களுக்கு. அதே மாதிரி ஹீரோயின் மன்மத நீலை, நல்ல டைட்டில், திருப்பியும் மன்மத நிலைக்கே ஒரு மார்க் உண்டு. ஹீரோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு அதில். மீண்டும் அவரை பார்த்தா அந்த சீன்ஸ்லாம் பார்த்தா மீண்டும் ஒரு கமலஹாசன் வந்துட்டு வரணும் போல தோணுச்சு. அவர் இந்த படம் வெற்றியடைய நானும் உங்கள் கூட சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுறேன். ஏன்னா நான் சாமி கும்பிடுவேன், நான் அரசியல் இருந்தாலும் நிச்சயமாக அது வெற்றி அடையும்ன்ற ஒரு நம்பிக்கை உண்டு எனக்கு. ஏன்னா அந்த செட்டே கலகலகலன்னு இருக்குது. நித்தின் மட்டும் தான் என்ன அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னுடைய சகோதரர் அவர். நிச்சயமாக இந்த துறை வந்து மேலும் மேலும் வளர வேண்டும். அதே நேரத்தில் நான் சென்சார் போர்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் இருந்தேன். கலாச்சாரத்தையும் காக்கிற மாதிரி எடுக்கணும் தமிழ் கலாச்சாரம், அது ரொம்ப 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 அவசியம் படங்களில். வெற்றி முக்கியங்கிறதுக்காக சில இடத்துல சில நான் கம்பேர் இந்த படத்தை கம்பேர் பண்ணி பேச வரல. ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க படம் சீனில் தான் இருக்கும், உன படம் நல்லா இருக்குன்னு. சிவா சார் வந்தவொடனே சொன்னார், டு சார் டப்பு 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 டப்புன்னு சொன்னார். தமிழ் கலாச்சாரத்தை காக்கிற மாதிரி படங்கள் வந்து நம்ம தமிழ் இயக்குநர்கள் ப்ரொடியூசர்கள்
எல்லாருக்குமே சேர்ந்து கூட்டு முயற்சி எடுத்து கலாச்சாரத்தை காப்பாற்ற மாதிரி வர வருங்காலங்களை எடுக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய கோரிக்கையாக இதை வைக்கிறேன். உங்களுக்கு நான் சென்சார் போர்டில் இருக்கிறப்போ 6 இயர்ஸ் தான் இருக்கணும், ரூல் இருக்குது. அண்ணனுக்கு தெரியும், அண்ணன் ராம்ஜி இருந்தாங்க. ஆனால் என்னை திருப்பி 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதில் ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் எனக்கே தெரியாது. ஏன்னா 3 மணி நேரம் எனக்கு இருக்கிற வேலையில் 3 மணி நேரம் உட்காரணும், கையில் ஸ்லிப்பிங் பேட் வச்சுப்பேன், தேட்டர் ஸ்க்ரீனில் ஓடுறது 1 சீரியல் 1 ரீல் 1 ரீல் 2 ரீல் 3 ஓடிக்கிட்டே இருக்கும், எழுதிக்கிட்டே இருப்பேன், அப்படியே எழுதிக்கிட்டே இருப்பேன். சின்ன 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 அதோட எடுத்துருவேன். ஒரு படம் நான் போய் பார்க்க உட்கார போகிறப்போ ஒரு பெரிய ஹீரோனுடைய படம் தான் பார்க்க உட்காரப்போம், இல்லை சார் இது நேற்றே சென்சார் ஆகிடுச்சு, பின்னே இதுக்கு எனக்கு உட்காரிங்கன்னு உடனே ஸ்பெஷல் ஆஃபீஸரை கூப்பிட்டு கேட்டேன். ஏன் சார் நேற்றே ஒரு சென்சார் ஆச்சு? இல்லை இல்லை, செல்லுரையிலையும் டிஜிட்டல்லையும் ஆகணும் இது இந்த படத்தை பொறுத்தவரில் அப்படின்னு சொன்னார். ரூல் சொன்னார் பாலகிருஷ்ணன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸ் இருந்தார். அவர் சொன்னார். அப்போ நான் உட்காந்து படம் பார்த்தேன். படம் நல்லா இருந்துச்சு, படமும் ஓரளவுக்கு சுமார ஓடிச்சு. ஒரே ஒரு சீன் மட்டும் ஒரு சின்ன ஒரு தப்பு வந்தது. தப்புனா எனக்கு தப்பாக தெரிஞ்சது. சினிமா ஆட்டோகிராஃபில் வந்து அமெண்ட்மெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அடிக்கடி அமெண்ட்மெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நடிகர் வடிவேல் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டானதே இந்த சென்சார் பண்ண மெம்பர் தான். அவர் எல்லா படத்துலையும் நாதாரின்னு சொல்லுவார். ஆக்சுவலி நாதாரின்னு சொல்லுவார். நாதாரின்னா தமிழில் மருத்துவர்னு ஒரு இது இருக்குது, மருத்துவர் தான் அது, சொல்லக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அப்போ நான் நாதாரிலாம் கட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போ தான் வடிவேல் வந்து யார் அந்த சென்சார் பிள்ளை அதை கட் பண்ணதுன்னு சொன்னேன். அப்போ தான் எனக்கு அவருக்கு ஒரு நண்பாகி இன்றைக்கி கிட்டத்தட்ட அவருடைய திருமணம், பொண்ணு திருமணம், 3 திருமணத்துக்கு நான் ஒரே ஆள் தான் சினிமாக்காரன் என்னை கூப்பிட்டு. ஏன்னா எதுக்காக சொல்லுவேன்னா, அது அந்த ஒரு படத்தில் ஒரு ஹீரோ வந்து கேட்பார், 1 2 3 1 2 3 சொல்லுவார். நான் 1 சொன்னால் இந்த நகைச்சுவை நடிகர் ஒருத்தர் சொல்லுவார், இன்னும் பாலாஜி மாதிரி ஒரு நடிகர் ஒருத்தர் சொல்லுவார், 2 சொன்னால் இன்னொன்று சொல்லுவார், அப்புறம் பி ஏன்னு சொல்லுவார், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், பின்னு சொல்லுவார், அதுக்கு ஒரு பி அப்படின்னா அந்த காமெடி நடிகர் சொல்லுவார் பி ரொம்ப நார்மே அப்படின்னு. உடனே அந்த ஹீரோ சொல்லுவார், இந்த குப்பத்து பூத்தி காமிச்சிட்டே பாருங்க, அதை மட்டும் கட் பண்ணேன். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்கள் அப்படி, இந்த குப்பத்து பூத்தின்னா ஒரு சமுதாயத்தையோ ஒரு 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 இயக்கத்தை ஒரு இதை குறிக்கிறது. அது சின்ன சீனு, படம் நல்லா வரும், காட்சிகள் நல்லா இருக்கும், ஒரு சின்ன சீனால் அதை கட் பண்ண புட்டேஜ் வந்துடும், செலவு மிச்சம் உங்களுக்கு. அதே மாதிரி சீன்லாம் வருங்காலங்களில் வரக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. இந்த படம் முழுமையாக நல்ல வெற்றி அடைந்திருந்த நம்பிக்கையோடு விடைபெறுக, நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம SS சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க.